பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து க்வெஸ்சன் நம்பர் 3. ஒரு தொகை 65,000 ஆண்டிற்கு முறையே 6%, 8% மற்றும் 9% என்ற வட்டி தரும் 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒய், இது இஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். இதனுடைய அந்த வட்டியினுடைய வருமானம் வந்து 4,800. ஸோ மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட 600 அதிகம். அப்படின்னா ஒவ்வொரு பத்திரத்துலேயும் எவ்வளவு முதலீடு செய்யப்படுகிறது அப்படின்ட்டுருக்கு. இது வந்து நம்ம இந்த இடத்துல அப்படியே ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஸோ 6% வட்டி தரும் பத்திரத்தில் செய்யக்கூடிய அந்த முதலீடு வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், அடுத்த முதலீடு ஒய், அதுக்கடுத்த முதலீடு இஜெட்டு. அப்போ டோட்டலாக வந்து எவ்வளவு 65,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மூன்று பத்திரங்களிலும் சேர்ந்து 65,000 வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மொத்த ஆண்டு வருமானம். இந்த ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது வட்டி 4,800. ஸோ வட்டி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 6% அப்படிங்கிறப்ப 6/100 ஆஃப் எஸ் 8/100 ஆஃப் ஒய் தென் 9/100 ஆஃப் இஜெட்னு போட்டு இது வச்சிடும். இந்த ஈக்குவேஷன் வேண்டாம், இதுவே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. அடுத்தது மூன்றாவது பத்திரத்தின் வருமானம் இரண்டாவது பத்திரத்தின் வருமானத்தை விட 600 அதிகம். ஸோ இது கூட ஒரு 600 சேர்த்திக்கிறோம். அப்போ 600 அங்கேயே வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ 9z = இதுதான் மூன்றாவது பத்திரம், இது இரண்டாவது பத்திரம், அதை விட 600 அதிகம் அப்படிங்கிறனால ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ப்ளஸ் ஒய் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒய் அப்படின்னு வரும். இந்த இது வேண்டாம், நம்ம இதை வச்சுட்டே செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன முறை யூஸ் பண்ண போகிறோம், காஸ் நீக்கல் முறை. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க, விரிவுபடுத்தப்பட்ட அணி 1, 1, 1, இந்த சைடு என்ன எழுதுவோம், 65,000 அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்தது வந்தது 6/100, கீழே 100 வச்சுட்டே செஞ்சுக்கலாம். 8/100 தென் 9/100, இந்த சைடு வருமானம் 4,800. அடுத்தது இது வந்து 0, ஏன்னா எக்ஸ் வந்து இல்லை. அடுத்தது -8/100, இங்கே 9/100, இந்த இடத்துல என்ன இருக்குது 600. இது வந்து க்வெஸ்சனில் கொடுக்கப்பட்ட டேட்டா. இப்போ இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியை நம்ம சிம்பிளை பண்ணிகிட்டே வரணும். நமக்கு ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்ம் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ வி வாண்ட் எக்லான் ஃபார்ம், ரோ எக்லான் ஃபார்ம், ரோ எக்லான் ஃபார்ம் ஏறு படி வடிவத்தில் கொண்டு வரணும். ஸோ இதை எப்படி ஈக்குவலண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னா, இங்கே 6/100 இருக்குல்லையா, அப்போ இதை ஃபுல்லாகவும் 6/100 மல்டிப்ளை பண்ணிவிட்டு த்ரோ அவுட்டாக இதோட ஆட் பண்ணுறப்போ, சாரி மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடச்சிரும், நமக்கு 0 வந்து கிடச்சிரும் இல்லையா. ஸோ ஸோ R2 வந்து எப்படி மாறப்போகுது, R1-ஐ 6/100 R1 தென் -R2. ஸோ R2 கிவ்ஸ் 6/100 R1 -R2 அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த சைடில் வேணால் அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம். 6/ இது வந்து R1. ஸோ 6/100 தென் 6/100 தென் 6/100, இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே 65,000 இருக்குது. தென் -R2 அப்படிங்கிறப்போ -6/100 தென் -8/100 -9/100 தென் -4,600. அப்போ இது கேன்சல் ஆனால் இது என்ன வரும், இங்கே வந்து -2/100 தென் ஹியர் -3/100. இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 900 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் யூ ஆர் கெட்டிங் மைனஸ், கிரேட்டர் நம்பர் சைன் போடுறப்போ -900. இதை எடுத்து இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ ஈக்குவலன்ட் 2 அப்படின்னு எழுதிட்டு இந்த 1,1,1,65,000 தென் இந்த இடத்துல 0 தென் -2/100 -3/100 இங்கே -900. இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து 0 இருக்குது. ஸோ இது அப்படி எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது -8/100. அடுத்த ஸ்டெப்பில் வேணால் திரும்ப நம்ம 0 கொண்டு வர ஸ்டெப்பை எழுதிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு 0 மாறணும், ஏன்னா இங்கே 0 வந்துருச்சு, இங்கேயும் 0 வந்துருச்சு. இது நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு இது 0 மாறணும்னா, இதை கம்ப்ளீட்டாக நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 4 மல்டிப்ளை பண்ணி இதில் வந்து ஆடோ செப்பரேட்டோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூ ஆர் கெட்டிங்
R3 gives R4, R2, then minus R3. ஏன்னா ரெண்டுமே சேம் சைன் இருக்கு, ஸோ சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கால்குலேஷன் நம்ம போட்டுக்கலாம் சைடில். இங்கே 0 × 0 4 மல்டிப்ளை பண்ணுறப்போ -8/100, தென் -12/100. இதை 4 பண்ணுறப்போ மைனஸ், இங்கே 3 × 6, தென் 2 × 0. இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுறது. சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்போ 8/100, தென் -9/100, இங்கே -600. அப்போ இது என்னாகும், 0 0 0. அப்போ இங்கே -21/100, இது என்ன, -42 இல்லையா. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவலன்ட் டு, இப்போ நமக்கு ஏறுபடி வடிவம் வந்து கிடைச்சிச்சு. இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி போட்டுக்க, இதுக்குள்ளே வர எல்லாமே வந்து 0 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஸோ ஏறுபடி வடிவத்திலிருந்து கிடைக்கும் சமன்பாடு, இப்போ அந்த சமன்பாடெல்லாம் எடுத்து எழுதணும். நம்ம கிடைக்கும் ஈக்குவேஷன்ஸு. ஸோ சமன்பாடு அப்படின்னு எழுதிட்டு x + y + z = இதை எழுதிக்க. அடுத்ததில் எக்ஸ் இருக்காது, ஸோ -2/100, தென் ஸோ இங்கே இஜெட்டு வேணும் அப்படின்னா -, கேன்சல் ஆயிரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் இஜெட் = 900 × 100 4200. இங்கே இந்த இடத்துல என்ன வரும், 4200 மாற்றி எழுதிட்டேன். ஸோ 4200 ஸோ /21, இது எது கேன்சல் ஆன பண்ணால் 20,000 வந்து கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த இஜெட் வேல்யூ, ஸோ இஜெட் வேல்யூ =20,000. இந்த இஜெட் வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -2y/100 இஜெட் வந்து 20,000 =, இந்த இடத்துல -900. ஸோ 2 0 × 2 0 இங்கே கேன்சல் ஆயிரும். ஸோ -2y/100 = ஸோ இது எல்லாமே சிம்பிளான கால்குலேஷன் தான், அது நீங்களே போட்டுருவீங்க. ஸோ இஜெட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 20,000 இல்லையா. ஸோ =, 65,000. ஸோ விச் இம்ப்ளைஸ் x = 30,000. அந்த ஆட் பண்ணி அந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் வேல்யூ 30,000 அண்டு ஒய் வேல்யூ இஸ் வாட், ஒய் வேல்யூ 30,000 ஒய் வேல்யூ நான் 30,000 எழுதியிருக்கேன், இந்த /2 பார்க்கல. அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 150. ஸோ 15,000 ஒய் வேல்யூ 15,000 அண்டு இஜெட் வேல்யூ 20,000. ஸோ டோட்டலாக இதை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 65,000 வந்து கிடைக்குது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 65,000 கரெக்டாக கிடைக்குது. ஸோ தேங்க்யூ.